அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பகுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் தான். அது உங்களுடைய சுய ஜாதகங்களில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம். அதில் பிறந்த நேரத்துடைய பிழையை திருத்தி விட்டு நம்ம செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விடுங்க. நான் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலியமாகவும் பண்ணலாம், இல்லை நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்னனுமதி பெற்றவங்கிட்ட நீங்கள் பேசலாம். இல்லை நேரடியாக மீட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வடதுபுரம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் இயங்கின்றிருக்கு. ஸோ நீங்கள் நேரடியாகவும் வந்து மீட் பண்ணலாம். இந்த நாள் ஜனவரி 8 2024 திங்கக்கிழமை சுபக்கிருத்தருடன் மார்கழி மாதம் 23 திருநாள். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, துவாதசி திதி. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் வந்து சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கற்கண்டு சாப்பிட்டு போகிறது மனசுக்கு நிம்மதி தரும். காகத்தை பார்த்தா வழிபாடு பண்ணணும். கொஞ்சோண்டு பருப்பு சாதம் வச்சுட்டு போங்க. உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய முன்னோர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை பற்றியும் ரொம்ப பெருசாக பேசி தேவையில்லாமல் ஃபேமிலிக்குள்ளே சண்டைகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உடல்நிலைகளில் சற்று அக்கறை தேவை. வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டிய நாள். ஆண்களுடனான பேச்சுவார்த்தைகள் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆண்கள் ஹெவி டியூட்டி இருக்கும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாதனம் கருநீல நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். 7 இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம். ஸோ கலத்திரஸ்தானத்தில் அனுஷ நட்சத்திரம் எப்போல்லாம் ஓடுதோ அந்த நாளில் பொதுவாக பயங்கர நட்பு, உசுரை விடக்கூடிய பாசம்னா அப்படி ஒரு பொசசிவ்னஸை காட்டக்கூடிய அருமையான நண்பர்களுடைய துணை கிடைக்கும். வாழ்க்கை துணை ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட கோவப்படுவாங்க. அதை பார்த்து நீங்கள் பாட்டு காமெடியாக கக்க பக்கன்னு சிரிச்சிங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் மத்தியானம் சோறு கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நாள். யதார்த்தமாக உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் விடா பிடிவாதம் அப்படிங்கிறது அறவே தவிர்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது இல்லைன்னா ரொம்ப சீப்பான ஃபுட் சாப்பிட்றது, ரோட்டோட கடைகள்லலாம் சாப்பிடும் பொழுது எண்ணெய் எந்த யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுட்டதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சாயந்தர நேரம் வெளியே சாப்பிடாமல் இருந்தாவே இந்த நாள் உடலில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். வேலையாட்கள் மூலியமாக நிறைய தொந்தரவுகள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி திருப்தி அப்படிங்கிறது இந்த நாள் கொஞ்சம் இருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மனப்பக்குவம், மன கிளேஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிவர்த்தி பெறும். பல காரியங்கள் நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைச்சிருக்க காரியங்கள்லாம் நல்லபடியா முடியும். முனீஸ்வரன் வழிபாடு பயங்கர மாற்றத்தை கொடுக்கும் இந்த நாள். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்மராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வீடு மனை வாகனங்களில் சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகளும் கொடுக்கும். மனசு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனை கொடுத்துட்டுருக்கோம். சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். நல்லா லஹரி வஸ்துக்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அவங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத மனக்கசப்புகள், ரிலேஷன்ஷிப் மூலியமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கட 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 கடன்னு காசு பணம் வரும். பொருள் சேர்க்கை நிறையா ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. துட்டு சேரும். முக்கியமாக ஒரு சில பேருக்கு தொண்டை எரிச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா வெந்நீர் சாப்பிடுங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த அதி மதுரம்னு சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும்.
அண்ணன் தம்பி சகோதரிடையே எப்பவுமே பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நாளாக கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை. தேவையில்லாத சங்கடங்கள் வீண் விவாதங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அவசியமே இல்லாமல் ஒரு இடங்களில் நம்ம பேச வேண்டிய நிர்பந்தம் கொடுக்கும். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் தயவுசெய்து ஆமான்னு மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தண்டவரை தான் அப்புறம். அதனால் இன்றைய கொஞ்சம் நம்ம கவனத்தை காப்பது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெவி மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நல்லாயிருக்கும். இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜோராக இருக்கும். மற்றபடி அத்தனை பேருக்குமே இன்றைய நீங்கள் நினைத்தது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும். எதுவும் ஃபாஸ்ட்டாக நடக்காது. அவசியம் இல்லாமல் எந்த ஒரு பதட்டமான சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள், கால் பாதங்களில் வலி வேதனைகள், மூத்தவங்கனால சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. எப்பவுமே வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். தனுசுல பிறந்திருந்தா அவங்க வெளிநாட்டில் இருந்துட்டீங்க பிரச்சனை கிடையாது. கால புருஷனுக்கு 8ஆம் வீடு தான் அவங்களுடைய 12ஆம் வீடு. ஸோ 8, 12 கூடிய பாவகங்கள் செவ்வாய் தொடர்பாக இருக்கிறதுனால பொதுவாகவே சொந்த ஊர்ல இருக்கும் பொழுது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திப்பீங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைஸ் டு ட்ராவல் அப்ராட் அப்படிங்கிறதான் உண்மை. இல்லைன்னா வேறு ஊரில் போயிடணும். சொந்த ஊரில் பிறந்த ஊரில் இருக்காமல் நீங்கள் வேறு ஊரில் போயிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கனகாம்பரம் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வயோதிகத்தின் காரணமாக நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உடம்பும் கொஞ்சம் பாதிப்புகள் கம்மியாகும். யதார்த்தமாக பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே கனகச்சிதமாக பிளான் பண்ண மாதிரி நடக்கும். வேலைகளில் பட்டாசு கலப்போம். மருத்துவ தொழில் இருக்கிறவங்க, இதே மாதிரி ஹெவி மெட்டீரியல்ஸ் கனரகம் சார்ந்த எந்த ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தூளாக இருக்கும். நினச்சது எல்லாமே கைகூடக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே எடுக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். அவசியம் இல்லாமல் பிரச்சனைகளுக்குள்ள தகராறுக்குள்ளே போகக்கூடாது. தப்பான புரிதலில் இறங்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம். இதனால் கொஞ்சம் பொதுவாகவே நல்லா இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அனைவருக்கும் இதனால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக இருக்க, எல்லாம் ஆரோக்கியத்துடன் இருக்க, தெய்வ அனுகிரகத்தோடு இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகின பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்தன்றி. வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.